எப்படி கேட்கறது? காசு கேட்டால் இல்லைன்றவாரோ? சரி கேட்போம் பா. இந்த பார்வை தான், இந்த கேவலமான பார்வைக்கே காசு கேட்க வேணாம்னு தோணும். என்ன குறுகுறுன்னு பார்க்குறாரு. என்னடா, படத்துக்கு போனோம், காசு கொடுங்க. படத்துக்கா? போன வாரம் தான் ஏதோ படத்துக்கு போகிறேன்னு காசு வாங்கிட்டு போனேன். அது ஆளி படத்துக்கு. ஆமாம், இவர் கிளிக்கிற கிளிக்கு 30 படத்துக்கு போவார். எந்த படத்துக்கு? விக்ரம் படத்துக்கு. விக்ரம் படத்துக்கா? சரி, படம் பேர் என்ன? படம் பேரே விக்ரம் தான், இது கூட தெரியாதான்னு சொன்னான். ஆமாம், இந்த ஆர்வத்தை படிப்பில் காட்ட வேண்டியதானேன்னு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. டேய், ஆ, படம் பேர் என்ன? படத்துக்கு பேர் எதுவும் வைக்கலையா? பா, விக்ரம் நடித்த படம் இல்லை, கமல் நடித்த விக்ரம் படத்துக்கு படம் பேரே விக்ரம் தான். ஓ சரி, இந்தா 80 ரூபா கோயில் உண்டியில் போட்டதை நினச்சிக்கிறேன், போ. என்ன 80 ரூபா தராரு? டிக்கெட் காசே 200 ரூபா, பெட்ரோல் செலவு 100 ரூபா, இதுக்கே 300 ரூபா ஆச்சு. என்னடா கிளம்பலையா? இதில் 20 ரூபாய் சேர்த்து 100 ரூபாயா இருக்கு, நீங்களே வச்சுக்கங்க. சரி கிளம்பு.